அவங்களோட கேள்வி சூனியத்தை பற்றி அல்ல, பகுத்தறிவு ரீதியாக ஆகும். அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், பகுத்தறிவு ரீதியாவுக்கு ஒன்றும் நம்ம விளக்கம் கொடுக்க இயலாண்டா, சூனியத்துக்கு எப்படி தான் இப்போ விளக்கம் கொடுக்குற அப்படின்றதான் கேள்வி. நான் என் டிஸ்பீச்சில் எங்கேயாவது பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் கொடுக்கக்கூடாதோ கொடுக்க இயலாண்டா சொன்னேண்ணா? யாராக இருந்தால் சொல்லுங்கள், என் டிஸ்பீச்சில் எங்கேயாவது பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது, கொடுக்க இயலாதுன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை, நான் சொல்லவே இல்லை. நான் என் ஸ்பீச் முழுதாக சொன்னேன், இஸ்லாத்துடைய கண்ணே பகுத்தறிவு தான். இஸ்லாத்துடைய வேர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் விளங்குறதுக்கு மிகப்பெரிய வேரே பகுத்தறிவு தான். ஒரு குர்ஆனையும் ஒரு ஹதீஸையும் நம்ம விளங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு பகுத்தறிவும் சிந்தனை ரீதியான ஒரு நியாயமும் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், அதை விளங்கணும்னு சொன்னேன். ஏன்னா நான் ஸ்பீச்சில் அப்படி சொல்லவே இல்லை, பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு, பகுத்தறிவு ரீதியாகத்தான் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் என்ன நான் சொன்னேன்னு சொன்னால், குர்ஆன் வஹி என்று வருகிற நேரத்தில் பகுத்தறிவு அதுக்கு முரணாக ஒரு நாளும் சிந்திக்காது. பகுத்தறிவால் அடைய முடியாத விஷயங்கள் இருக்கும், பகுத்தறிவுக்கு முரணான விஷயம் ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காதுன்ற ரெண்டு உதாரணம் சொன்னேன். இறைவனை நம்ம பகுத்தறிவால் முழுசாக என்ன செய்யலாது, இறைவன் எப்படி இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் அடைய முடியாது, நமக்கு பகுத்தறிவு எட்டல்லது. அப்புறம் கலா கதிரை பற்றி சொன்னேன், அல்லாஹு தாலா வந்து என்னது கலா கதிரை விதிச்சுக்கிறான், ஆனால் நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், தீமை செஞ்சவங்களுக்கு நரகம் என்றும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அதனால் நான் எழுதினது மட்டும்தான் நடக்கும், நான் சிந்திக்கா நான் நினைக்காட்டி உங்களுக்கு நினைக்கவே இயலான்னு சொல்கிறான். இதை நம்ம பகுத்தறிவுக்கு முரணாக எடுக்கிறது இல்லை. கலா கதருடைய விஷயம் நம்மளோட சிந்தனைக்கு எட்டாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அல்லாஹ் நம்புமாறு என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு சொன்னேன். முரணாக எதுவும் இல்லை, அடைய முடியாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். மற்றபடி பகுத்தறிவு அதான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஏனைய மார்க்கத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டே இந்த பகுத்தறிவின் அடிப்படையில் குர்ஆன் பேசியது தான், சிந்திக்க சொல்லி சொல்லி பேசியது தான். ஆனால் வகையையே நிராகரிக்கிறதுக்கு பகுத்தறிவை யூஸ் பண்ணவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். வகையை நிராகரிக்கிறதுக்கு, குர்ஆனை நிராகரிக்கிறதுக்கு, ஹதீஸை நிராகரிக்கிறதுக்கு பகுத்தறிவை என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. ஆனால் எங்களுடைய பகுத்தறிவை நாங்கள் வந்து வகையின் மூலம் என்ன செஞ்சுக்கிறோம், மட்டுப்படுத்தி வரையறைப்படுத்திக்கிறோம் அப்படி தான் சொன்னேன். சரிதானே? அல்லாஹ் பாரிக்கு. அப்படி இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தா பிள்ளை பகுத்தறிவால் ஒரு விளக்கப்படுத்தினா இஸ்லாத்துடைய பேசுன அந்த பகுத்தறிவோடு இணைக்கப்பட்டது சார். ஹைர்.